வெக்கமா இருக்கு.
தாராளமாக தண்ணி கூட குடிக்கிறதுக்கு கிடைக்காதுங்க, எல்லாம் கிடைக்குது. நம்ம காவல்துறைக்கு தெரியாமலாம் இது இருக்காது. ஆகவேதான் இந்த போராட்டத்தை நாங்க சென்ற வாரம் அறிவிச்சோம். காவல்துறை கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில இந்த போராட்டத்தை தள்ளி வச்சோம், இன்னைக்கு நடத்துறோம்னு சொல்லியிருக்கோம். தயவு செய்து காவல்துறை உண்மையாகவே குற்றவாளியை கைது செய்யினா பகிரங்கமாக மீடியாவுக்கு அவங்க தகவலை சொல்லலாம், எங்களுக்கும் தகவலை சொல்லலாம். அது வரைக்கும் முடிச்சுட்டோம் அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமாக எங்களுக்கு சொன்னா மட்டும்தான் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுவோம், இந்த இடத்துல இருந்து வெளியில போவோம் அப்படிங்கறத முன்னாடி சொல்லிக்கிறோம். தயவு செய்து தமிழகம் முழுவதும் மாற்றுத் திறனாளிகளை சாலையிலே ரோட்டிலே அமர்ந்து போராடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. கைது செய்தால் மட்டும்தான் அது நடக்கும், இல்லை என்றால் நாங்கள் மாவட்ட வாரியாக எல்லா அலுவலகத்தையும் முற்றுகையிடுவோம் என்று இந்த இயக்கத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம். கூட்டு இயக்கமாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் மத்திய சென்னை மாவட்டம் சார்ந்துதான் முதல் கட்டமாக இங்கு துவங்கியிருக்கிறோம் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்.